இலங்கைக்கு வரவுள்ள கோட்டாபய தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். அரச ஊழியர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் அறிவிப்பு. கொழும்பில் கைகள் கட்டப்பட்டு கடலில் மிதக்கும் சடலங்கள், வெளியானது உண்மை தகவல். அடுத்த ஆட்டத்திற்கு தயாராகும் ராஜபக்சர்கள். மற்றும் ஒரு கப்பல் இலங்கைக்கு வருகை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சிங்கப்பூர் விஜயம் நாளை காலாவதியாகவிருந்த நிலையில், அவர் மேலும் சில வாரங்கள் தங்குவதற்கு விசா வசதிகளை வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வ கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இலங்கை அரசின் கோரிக்கையை ஏற்று கோட்டாபய ராஜபக்சவுக்கு சிங்கப்பூர் அரசு முழு பாதுகாப்புடன் குடியிருப்பு வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் சிங்கப்பூரில் மிகவும் வசதியான ஹோட்டலில் கோட்டாபய ராஜபக்ச தங்கியிருப்பது சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் பொய்யானது எனவும், எனினும் அவர் மிகவும் பாதுகாப்பான இடத்தில் தங்கியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் தற்போதைய பொருளாதார நிலைமை காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு சம்பளம் வழங்குவது கூட மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். அவர்களின் கடந்த மாத சம்பளம் மிகவும் சிரமப்பட்டு வழங்கப்பட்டதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமைக்கு மத்தியில் நாட்டில் உள்ள ஏனைய நிறுவனங்களின் நிலை குறித்து புதிதாக கூறுவதற்கு ஒன்றுமில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது சம்பளம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய அமைச்சர்கள் இருக்கின்றார்களா என ஊடகவியலாளர் சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இரண்டு மூன்று பேர் இருக்கின்றார்கள், சம்பளம் இல்லாமல் எப்படி வாழ்வது என சபாநாயகர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா நல்ல யோசனை ஒன்றை முன்வைத்தார். இங்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு சில வருடங்கள் விசா கொடுத்தால் நமக்கு டாலரை பெற்றுக்கொள்ள நல்ல வழி கிடைக்கும். உண்மையில் அது ஒரு நல்ல யோசனை. இந்த வேலையை செய்ய வேண்டும் என நான் நினைக்கின்றேன். வெளிநாட்டவர்கள் இலங்கையில் சிறு தொழில்களை ஆரம்பிப்பதற்கு வசதி செய்து கொடுப்பதும் முக்கியமானதாகும் என சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தொடர்ச்சியாக நடந்தேறி வந்த போராட்டங்களை ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் ரணில் விக்ரமசிங்கே நெறித்தந்திரங்களை பயன்படுத்தி கட்டுப்படுத்தியுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்த அரஹல கோட்டா கோகம போன்ற போராட்ட களத்தின் முன்னணி செயற்பாட்டாளர்களை குறிவைத்து போராட்டங்களை திரைமறைவில் அடக்கியொடுக்கியிருந்தார். இலங்கையர்களை பொறுத்தவரையில் 9 திகதி என்பது அரசியல் புரட்சிக்காக ஒதுக்கப்பட்ட நாளாக கடந்த சில மாதங்களாக பார்க்கப்பட்ட நிலையில், ஆகஸ்ட் 9 திகதி மாற்றம் நிகழாமல் போனவைக்கு ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் தந்திர பிரதான காரணமாக அமைந்தது. இதேவேளை கைகள் கட்டப்பட்ட நிலையில் கடலில் மிதக்கும் உடல்கள், நடுவீதியில் கதற கதற இழுத்துச் செல்லப்படும் கைதுகள் ரணில் விக்ரமசிங்கே ஜார் என்பதை போராட்டக்காரர்களுக்கு காண்பித்து, போராட்டம் என்பது ஆபத்தான விடயம் என்ற தோற்றப்பாட்டினை காண்பித்து பொதுமக்களை அடக்கி வைத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நியமிக்கப்படவுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய மாநாடு விரைவில் நடைபெறவுள்ளது. இதன்போது கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் நீக்கப்படவுள்ளார். இந்நிலையில் பெரமுனவின் தலைவர் பதவியில் மஹிந்த ராஜபக்சவும் செயலாளர் பதவியில் சாகர காரியவசமும் நீடிப்பார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் தேசிய அமைப்பாளர் பசுல் ராஜபக்ச தான் வகிக்கும் பதவியை நாமல் ராஜபக்சவுக்கு வழங்க உள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு நாமல் ராஜபக்சவை தயார்படுத்தும் நோக்கிலேயே மொட்டு கட்சியை வழிநடத்தும் பொறுப்பு அவரிடம் கையளிக்கப்படவுள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. இலங்கைக்கு ஆகஸ்ட் 13 திகதி மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று வந்தடையும் என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர நாடாளுமன்றில் தெரிவித்தார். மசகு எண்ணெய் கப்பல் வந்ததன் பின்னர் சபுகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தை மீண்டும் இயக்க முடியும் என அமைச்சர்கள் கூறியுள்ளனர். அத்துரலிய ரத்னதேரர் கேட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இலங்கைக்கு வரவுள்ள கோட்டாபய தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். அரச ஊழியர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் அறிவிப்பு. கொழும்பில் கைகள் கட்டப்பட்டு கடலில் மிதக்கும் சடலங்கள், வெளியானது உண்மை தகவல். அடுத்த ஆட்டத்திற்கு தயாராகும் ராஜபக்சர்கள். மற்றும் ஒரு கப்பல் இலங்கைக்கு வருகை.